ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய ஸ்ரீராமபிரான் அவதரித்த தினத்தை ராம நவமியாக நாம் ஆண்டுதோறும் கொண்டாடி மகிழ்கிறோம். வசந்த காலத்தின் துவக்கமாகவும் தமிழ் புத்தாண்டில் முதல் பண்டிகையாகவும் வருவது ராமநவமி தினமாகும். வசந்த நவராத்திரியின் நிறைவு நாளில் ராமநவமி தினம் கொண்டாடப்படுவதால் இதை ராம நவராத்திரி என்றும் சொல்வதுண்டு. மகாவிஷ்ணுவின் அவதாரங்களில் ராம அவதாரம் மற்றும் கிருஷ்ண அவதாரத்தின் தினங்கள் மட்டுமே மிக பெரிய விழாவாக நாடு முழுவதும் கொண்டாடப்படுகின்றது. ராமபிரானின் நற்குணங்களை அனைவரும் பெற வேண்டும், ராமரின் அருளை பெற வேண்டும் என்பதற்காகவும் ராமரின் பெருமைகளை அனைவரும் நினைவில் கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்துடனேயே ஆண்டுதோறும் ராமநவமி விழா கொண்டாடப்படுகிறது. மகாவிஷ்ணுவின் ஏழாவது அவதாரமாக முதல் முழு மனித வடிவ அவதாரமாகவும் கருதப்படுவது ஸ்ரீராம அவதாரமாகும். ஸ்ரீராமபிரான் அவதரித்த தினத்தையே நாள் ஸ்ரீராம நவமியாக நாம் ஆண்டுதோறும் கொண்டாடுகிறோம். இராமாயண மகாகாவியத்தின் நாயகனாக ஸ்ரீராமனே போற்றப்படுகின்றார். மூன்று வேதங்களையும் சொன்ன பரனை தரக்கூடியது ஸ்ரீராமநாமம் என்பதாலும் பாவங்களை போக்கக்கூடியது என்பதாலும் ராமர் நாமம் மிகவும் உயர்ந்த மந்திரமாக போற்றப்படுகின்றது. இந்த ஆண்டு ஸ்ரீராம நவமி ஏப்ரல் 17 தேதி புதன்கிழமை வருகின்றது. ராம நவமி அன்று அதிகாலையில் எழுந்து குளித்துவிட்டு வீட்டில் ஸ்ரீராமர் பட்டாபிஷேக படத்தை வைத்து பூக்கள் சூட்டி அலங்கரிக்க வேண்டும். பிறகு ஸ்ரீராமருக்கு பிரியமான வெண்பொங்கல், பருப்பு, வடை, நீர், மோர், பானகம் ஆகியவற்றை செய்து படைக்கலாம். எதுவும் முடியாதவர்கள் எளிமையான 2 வாழைப்பழம், 1 டம்ளர் பால் அல்லது நீர்மோர் வைத்து ராமருக்கு படைக்கலாம். அப்படி படைக்கும் பொழுது ராம் ராம் என்ற ராம மந்திரத்தை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். அன்று நாள் முழுவதுமே ராம நாமத்தை சொல்லிக்கொண்டே இருப்பது சிறந்தது. அன்றைய தினம் அருகில் உள்ள ராமர் கோவில் அல்லது பெருமாள் கோவிலுக்கு சென்று வழிபடலாம். அப்போது மறக்காமல் துளசி மற்றும் தாமரை ஆகியவற்றை ராமருக்கு வாங்கி படைக்க வேண்டும். கோவில் வாசலில் நின்று அங்கு வருபவர்களுக்கு நீர்மோர் தானமாக கொடுத்து அவர்களின் தாகத்தை தணிக்கலாம். குடை, விசிறி போன்றவற்றையும் வாங்கி தானமாக கொடுக்கலாம். ராம நவமி அன்று பூஜை செய்யும் போதும் சரி, தானமாக கொடுக்கும் போதும் சரி, ராம நாமம் சொல்லிக்கொண்டே இருங்கள். ராம் 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 என்று சொல்லிக்கொண்டே உங்கள் கோரிக்கைகளை ராமரிடம் முன்வைக்கலாம். பல நாட்களாக நீங்கள் நடக்க வேண்டும் என நினைக்கும் விஷயம் நடக்கும் என நினைத்து நடக்காமல் தள்ளி போகும் அல்லது நடக்காமல் இருக்கும் விஷயங்கள் உங்களின் பிரச்சனைகளை கோரிக்கைகளை எதுவாக இருந்தாலும் மேலே குறிப்பிட்ட நேரத்தில் ராம நவமி பூஜை செய்து ராமரை வழிபட்டால் உங்களின் கோரிக்கைகள் நிச்சயம் ராமர் செவிசாய்த்து அவற்றை நிறைவேற்றி வைப்பார் என்பது நம்பிக்கை. ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய ச